Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா பீர்க்கங்கா கடையல் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த பீர்க்கங்கா கடையல் பாத்தீங்க அப்படினா இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ கடையல் செய்யிறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு உளுத்தம் பருப்பு செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச வரமிளகாவையும் போட்டு நல்லா செவக்க விட்டுருங்க. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 10 பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பல்லாரி வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குறப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் தான் கடையலுக்கு, அதனால் நான் வந்து ஒரு 6-7 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு இப்பயே சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த சைஸில் தக்காளி எடுத்துருக்கிறேன். பெரிய தக்காளியை தோலை சீவிட்டு அந்த கெட்டி பகுதியும் எடுத்துட்டு கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை சேர்த்து நல்லா குழைய வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 150 கிராம்லேருந்து 200 கிராம் உள்ள பீர்க்கங்காயை தோலை சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணது 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பிஞ்சு காயாக இருந்தால் விதை பகுதி எடுக்க வேண்டாம். முத்தி நந்துச்சு அப்படின்னா நீங்கள் விதையை எடுத்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை வந்து பீர்க்கங்காயும் நல்லா வேகணும், போட்டிருக்கிற புளி தண்ணியும் நல்லா கொதித்து பச்சை வாசனை போதணும். அதனால் நல்லா மூடி வச்சு 1-5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஞ்சு பீர்க்கங்காய் அப்படிங்கிறனால நல்லா வெந்து நிறத்திரி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. மத்து இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில் பல்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைஞ்சதுக்கப்புறமா கடையல் நமக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. நான் வந்து சாதம் அதே மாதிரி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணுங்கிறக்காக நல்லா கொதிக்கிற தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்துற வேண்டாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இன்னொரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த பீர்க்கங்காய் கடையலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.